இது ஒரு உண்மை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் யூவர்ஸ். May 2002, மேரிலாண்ட், யூஎஸ்ஏ. ஜோசோ மற்றும் ஜீனி இரண்டு பேருமே ஒரு ஆபீஸ் பார்ட்டியில மீட் பண்ணும் பொழுது பார்த்த உடனே இரண்டு பேருக்குமே பிடிச்சு போகுது. ஆனா இவங்க இரண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஜோஸ்வாவிற்கு 32 வயது, ஜீனிக்கு 51 வயது. ஆனா இரண்டு பேருக்குமே மனசு ஒத்து போனதால சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஜோஸ்வா ஒரு சக்சஸ்ஃபுல் மோர்டேஜ் புரோக்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜீனியோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில அக்கௌண்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இரண்டு பேருமே ஒரே பர்சனாலிட்டி உடையவங்க அப்படிங்கறதால இவங்களுக்குள்ள இருக்கிற ஏஜ் இவங்களுக்கு ஒரு தடையாவே இல்ல. சந்தோஷமா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு சமயத்துலதான் May 2002 இவங்க இரண்டு பேருமே வீக்கெண்ட் பார்ட்டிக்காக மேரிலாண்ட்ல இருக்கிற ஓசன் சிட்டில ஒரு ரூம் புக் பண்றாங்க. ரொம்பவே பாப்புலரான அந்த ரெசார்ட் டவுனுக்கு போன அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருந்த அவங்க வீக்கெண்ட் முடிஞ்சுமே மறுபடியும் வேலைக்கு திரும்பவே இல்லை. அதற்கு பிறகு அவங்கள யாருமே பார்க்கவே இல்லை. இதற்கு பிறகு என்ன நடந்துச்சு, அப்படி ஜாலியா போன ட்ரிப்ல அவங்களுக்கு என்ன ஆச்சு, போலீஸ் இந்த கேஸ்ல எப்படி எவிடன்சஸ் கண்டுபிடிச்சாங்க, அதுல இருந்து ஃபாரன்சிக் எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கறது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல முக்கியமான ரொம்பவே பரவல பேசப்பட்ட விஷயம் இதற்கான மோட்டிவ் தான். அப்படி அந்த மோட்டிவ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க பேரி மேட்ச் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் அதுல ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனே போய் ஜாயின் பண்ணுங்க. இதுதான் பெஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட்வர்தி கேம் ப்ரெடிக்ஷன் பிளாட்ஃபார்ம். ஐபிஎல் இப்ப திரும்ப வந்துருச்சு. பேரி மேட்ச்ல விளையாடி எக்ஸ்ட்ராவா என்ஜாய் பண்ணுங்க. பேரி மேட்ச் ஒரு லீகலான ஆப். இதுல மினிமம் டெபாசிட், ஃபாஸ்ட் வித்ட்ராவல் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல 24/7 கஸ்டமர் சர்வீஸும் இருக்கு. பேரி மேட்ச்ல நீங்க 3 ஈஸியான ஸ்டெப் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். கூகுள்ல போயிட்டு பேரி மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி அதுல வர்ற ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா சைன் அப் கொடுத்து உங்களுடைய போன் நம்பர் பாஸ்வேர்டும் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணா ஸ்பெஷல் ஐபிஎல் வெல்கம் போனஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா அமௌண்ட்டை ஜெயிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியா இருக்குல்ல. உங்களுக்கு 150% டெபாசிட் போனஸ், அதாவது 20,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். பேரி மேட்ச்ல கிரிக்கெட் லெஜண்ட் டேல் ஸ்டெயின் கூட விளையாடி ரியல் மணியை வின் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உடைய கேஸ் ரிலேட்டட் போட்டோஸ், கிரைம் சீன் போட்டோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்ட் அப்டேட் வந்துடும். டெலிகிராம் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஜோஸ்வா மற்றும் ஜீனி, ஆக்சுவலா இவங்க இரண்டு பேருமே தன்னுடைய வேலைகள்ல ரொம்பவே கரெக்டா இருக்கவங்க. என்ன ஆனாலுமே வேலைக்கு கரெக்டா போகக்கூடியவங்க. அப்படி இருக்க இவங்க வேலைக்கு வரல மற்றும் அவங்களுடைய மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்த உடனே ஆபீஸ் கொலீக்ஸ் இதை பத்தி உடனடியா ஓசன் சிட்டியுடைய போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் உடனடியா அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தங்கி இருந்த ஹோட்டல்ல போய் பார்க்கும் பொழுது ஹோட்டலுக்கு வெளியில இவங்களுடைய கார் பார்க்கிங் லாட்ல பார்க் பண்ணி இருக்கிறத பாக்குறாங்க. அவங்களுடைய ஹோட்டல் ரூம்ல போய் பார்க்கும் பொழுது ரூம்ல இருந்த எல்லா பொருட்களுமே வெச்சது வெச்ச இடத்திலே தான் இருக்கு. அவங்களுடைய கேமரா, ஜீனியுடைய கார் கீ, இவங்களுடைய டிரஸ் அப்படின்னு எல்லாமே ரூம்ல அப்படியே தான் இருந்திருக்கு. இது பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜோஸ்வா மற்றும் ஜீனி இரண்டு பேருமே ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு வெளியே போனவங்க, திரும்பி வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பக்கத்து ரூம்ஸ்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அங்க சுத்தி இருந்த பப் மற்றும் பார்ட்டி பண்ற கிளப்ஸ் அப்படின்னு போய் இவங்களுடைய போட்டோவை காமிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சனிக்கிழமை அன்னைக்கு ஜோஸ்வா மற்றும் ஜீனி அவங்க இரண்டு பேருமே அவங்களுடைய கிரெடிட் கார்டை கிரீன் டர்டில் அப்படிங்கிற பார்ல யூஸ் பண்ணிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பார்ல போய் அன்னைக்கு நைட்டு ஜோஸ்வா மற்றும் ஜீனிக்கு சர்வ் பண்ண வெயிட்டர் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட விசாரிக்கும் பொழுது அந்த வெயிட்டரோ, எஸ் நான் உங்களை பார்த்தேன், அவங்க இரண்டு பேர் மட்டும் தான் தனியா உட்காந்துட்டு இருந்தாங்க, கூட வேற யாருமே இல்ல
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த கப்பிள்ஸ் அங்கிருந்து ஒரு பஸ்ல ஏறி பக்கத்தில் இருந்த இன்னொரு கிளப்புக்கு போயிருக்காங்க அப்படிங்கறத விசாரிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க போன பஸ் எது அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த பஸ்ஸுடைய டிரைவர் கிட்ட இவங்களுடைய போட்டோவை காமிச்சு விசாரிக்கும் பொழுது, எஸ் நானும் இவங்களை பார்த்தேன் அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது 25 to 35 வயதுக்குள்ள இருக்கிற இன்னொரு கப்பிள்ஸ் கூட இவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போலதான் அந்த 4 பேரும் தான் அதுக்கு அடுத்தது இன்னொரு பாருக்கு போயிருக்காங்க. 4 பேருமே அந்த பார்ல ஒன்னா தான் ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. அதன் பிறகு அந்த 4 பேருமே அங்கிருந்து ஒன்னா வெளியே போயிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அங்கிருந்த விட்னஸ் பாத்திருக்காங்க. ஆனா அப்படி அந்த 4 பேருமே அந்த பார்ல இருந்து வெளியே போனதுக்கு பிறகுதான் ஜோசோ மற்றும் ஜீனிய பத்தி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல, எந்த ஒரு ட்ரேஸுமே இல்ல, அவங்களுடைய செல்போன் கிரெடிட் கார்டு அப்படின்னு எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்ல. ஜோசோ மற்றும் ஜீனி இவங்க காணாம போய் 2-3 நாட்கள் கழிச்சு கூஸ்டர் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்ல இருந்து போலீஸ்க்கு ஒரு அலர்ட் வருது. ஆக்சுவலா அது ஒரு சைலண்டான ராபரி அலாரம், டைரக்டா போலீஸ்க்கு போயிருக்கு. அதன்படி இப்ப அங்க யாரோ திருடிட்டு இருக்காங்க அப்படின்னு போலீஸ்க்கு அலர்ட் பண்ணிருக்கு. உடனடியா போலீஸ் அங்க போறாங்க. போலீஸ் அங்க போறப்ப கரெக்டா உள்ள இருந்து 2 நபர்கள் திருடன பொருட்களோட வெளியே வந்திருக்காங்க. அந்த திருடர்கள் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண். போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. அவங்களுடைய பெயர் பெஞ்சமின் மற்றும் எரிகா. எரிகா ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர், பெஞ்சமினோ நேவி சீல ஒர்க் பண்ணவரு, ஷூட் பண்றதுல கை தேர்ந்த ஒருத்தர். அப்படி இவங்க கொண்டு வந்திருந்த கார்க்குள்ள சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது இவங்களுடைய கார்க்குள்ள 3 கன்ஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கார்க்குள்ள இருந்த எரிகாவுடைய பர்ஸ்ல பார்க்கும் பொழுது ஜோஸ்வா மற்றும் ஜீனியுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறத பார்த்து போலீஸே ஷாக் ஆகுறாங்க. போலீஸ்க்கு அப்பவே உடனடியா டவுட் வர ஆரம்பிக்குது. போலீஸ் அப்ப சரி ஓகே எப்படி உங்களுக்கு இந்த டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதற்கு அவங்களோ எங்களுக்கு பீச்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல தெரியாது, நாங்க பார்த்தது கூட இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த காருடைய பேக் சைட்ல சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அதுல ஸ்கி மாஸ்க் மற்றும் ஹேண்ட் கப்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை இவங்க தான் ஜோஸ்வா மற்றும் ஜீனிய கடத்தி வச்சுட்டு பணத்துக்காக அவங்க பிணைய கைதியா வச்சிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப போலீஸ் உங்களுடைய ஹோட்டல் ரூம் எங்கன்னு காமிங்க, உங்களுடைய ரூம்ல நாங்க சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. போலீஸ் அப்படி அந்த ரூம்ல போய் சர்ச் பண்ணும் பொழுது போலீஸ் எதிர்பார்த்ததை விட பல பயங்கரமான விஷயம் அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அந்த ரூம் குள்ள போய் பார்த்த உடனே அங்கிருந்த டேபிள்ல ஷூட் பண்ணப்பட்ட 2 புல்லட்ஸ் அந்த டேபிள் மேல வச்சிருக்கிறத பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எரிகா, ஜோஸ்வா மற்றும் ஜீனி யாரு அப்படின்னு தெரியாது அப்படின்னு போலீஸ் கிட்ட போய் சொல்லிருக்காங்க அப்படிங்கறதுக்கு சாட்சியா அங்கிருந்த டேபிள்ல நிறைய போட்டோகிராப்ஸ் இருந்திருக்கு. அந்த போட்டோஸ் முழுக்கவே இவங்களும் ஜோஸ்வா மற்றும் ஜீனி அந்த கிளப்ஸ்ல எடுத்துக்கிட்ட போட்டோஸ் தான் நிறைய இருந்திருக்கு. அப்படி இந்த போட்டோஸை பார்த்துட்டு இருந்த போலீஸ் ஒரு முக்கியமான விஷயத்த அந்த போட்டோல நோட் பண்றாங்க. அப்படி அங்கிருந்த போட்டோக்கள்ல ஒரு போட்டோல ஜோஸ்வாவுடைய கையில ஒரு ரிங் இருந்திருக்கும். ஆனா அடுத்து 2 நாட்கள் கழிச்சு அதாவது ஜோஸ்வா மற்றும் ஜீனி காணாம போனதுக்கு அப்புறமா எரிகா மற்றும் பெஞ்சமின் எடுத்த போட்டோக்கள்ல அதே ரிங் எரிகாவுடைய கழுத்துல ஒரு டாலர் மாதிரி தொங்க விடப்பட்டிருக்கும். இப்ப ராபரியில போலீஸ் இவங்களை பிடிச்சப்ப எரிகாவுடைய பர்ஸ்ல அந்த ரிங் இருந்திருக்கு. இன்னுமே அதிர்ச்சி அடைகிற விதத்துல ஜோஸ்வா மற்றும் ஜீனி தங்கியிருந்த ரூமுடைய சாவி இவங்க கிட்ட இருந்திருக்கு. போலீஸ்க்கு இப்ப கன்ஃபார்மே ஆயிருச்சு ஜோஸ்வா மற்றும் ஜீனி காணாம போனதுக்கு முக்கியமான காரணம் இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஃபாரன்சிக் டீமை எரிகா மற்றும் பெஞ்சமின் தங்கியிருந்த ரூமுக்கு சர்ச் பண்ண சொல்லி வர சொல்றாங்க. அப்படி ஃபாரன்சிக் டீம் சர்ச் பண்ணதுல பாத்ரூமுடைய டப் கிட்ட சின்னதா ரத்தக்கரை இருக்கிறத பாக்குறாங்க. ஆல்சோ அங்கிருந்த வாஷிங் சிங்க்ல பார்க்கும் பொழுது ரத்தம் மற்றும் சில சதை பகுதிகள் சேர்ந்து ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி ஹேர், சில முடியும் இருந்திருக்கு. அந்த சிங்க்கு அப்படியே கீழே ஒரு புல்லட் ஹோல் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பாத்ரூம்குள்ள இருந்த ஒரு பெரிய கண்ணாடி ஜன்னல்ல ஒரு பார்சியலான உள்ளங்கை ரேகை இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. யூஸ் பண்ணப்பட்ட புல்லட் அங்க ஆல்ரெடி டேபிள்ல வச்சிருந்தாங்க இல்லையா, அது பிளஸ் இங்க கிடைச்ச முடியில இருந்து ஒரு டிஎன்ஏ ப்ரொஃபைல ரெடி பண்றாங்க. ஆல்சோ விக்டிம்ஸ் ஆன ஜோஸ்வா மற்றும் ஜீனியுடைய டூத் பிரஷ்ல இருந்து ஒரு டிஎன்ஏ ப்ரொஃபைலையும் கிரியேட் பண்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அங்க டேபிள்ல வைக்கப்பட்டிருந்த யூஸ் பண்ணப்பட்ட புல்லட்ல இருந்த டிஎன்ஏ ஜோஸ்வா உடையது. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஜோஸ்வா ஷூட் பண்ணப்பட்டிருக்கணும். அதற்கு பிறகு அவருடைய உடம்புல இருந்து அந்த புல்லட் நோண்டி எடுக்கப்பட்டு அதை ஒரு ட்ரோஃபி மாதிரி கில்லர் வச்சிருந்திருக்கணும். இப்ப அந்த
புல்லட் எரிக்காவுடைய கன்ல இருந்து தான் ஷூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ முதல்ல எரிக்காவை அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப எரிக்காவோ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்ட நான் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், ஆல்சோ அவங்களுடைய உடல் எங்க இருக்கு, நாங்க என்ன பண்ணோம் அப்படிங்கிற முழு விவரத்தையுமே நான் சொல்லிடுறேன். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு நீங்க குறைந்தபட்ச தண்டனை தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்ட ஒரு டீல் கேக்குறாங்க. அதன்படி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்ட முதல்ல எடுத்த உடனே சொல்லும் பொழுது, நாங்க அவங்களுடைய உடல்களை டிஸ்மெம்பர் பண்ணி அதை டெலிவரில் இருக்கிற பல குப்பை தொட்டிகளை வீசிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு கொஞ்சம் ஈஸியான வேலை தான். ஏன் அப்படின்னா டெலிவரியில கொட்டப்படுற குப்பைகள் எல்லாமே குப்பை கிடங்களை போடும் பொழுது ஒவ்வொரு ஏரியாவுடைய குப்பைகள் அப்படின்னு குப்பை கிடங்களை பிரிச்சு தான் போடப்படும். சோ அதனால அவங்களுடைய பாடி ரிமைன்ஸை ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க இன்வெஸ்டிகேட்டர்ஸ். அப்போ ஜோஸ்வாவுடைய உள்ளங்கை ரேகை அந்த பாத்ரூம்குள்ள இருந்த கண்ணாடியில் இருந்த உள்ளங்கை ரேகை கூட அப்படியே மேட்ச் ஆகுது. இப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸுமே எரிக்கா கிட்ட, சரி ஓகே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொன்னா கம்மியான சென்டென்ஸ் தர்றதுக்கு நாங்க முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறா எரிக்கா. எரிக்கா மற்றும் பெஞ்சமின் இவங்க இரண்டு பேருமே பென்சில்வேனியால ஒரு ஸ்கிராப் புக்கிங் ஸ்டோர் வச்சிருக்காங்க. ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே இவங்களுடைய கிரைம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துல ஒரு ஃபன்னுக்காக அவங்க பிசினஸ் நடத்துறதுக்கு பக்கத்திலேயே கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா போக போக அது போர் அடிக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு இன்னுமே ரொம்பவே த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கெட்ட எண்ணமுடைய 2 ஸ்ட்ரேஞ்சான பீப்புள் சேர்ந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு எக்ஸாம்பிள். அப்படி திருலிங்காக அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த பஸ்ல பார்த்து அதுக்கு பிறகு அந்த கிளப்ல ஜோஸ்வா மற்றும் ஜீனிய பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது எரிக்கா ஜோஸ்வா மற்றும் ஜீனி கிட்ட, எங்களுடைய ரூமுக்கு வாங்க, அங்க இன்னுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்க ஹாட் டப்போ இருக்கு, ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜோஸ்வா மற்றும் ஜீனியும் அதை நம்பி அங்க போறாங்க. அப்படி அந்த ரூமுக்கு போன உடனே எரிக்கா மற்றும் பெஞ்சமின் இந்த கப்பிள்ஸ ஒரு பொம்மை மாதிரி வச்சு விளையாடலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அந்த பிளான் படி எரிக்கா தன்னுடைய பர்ஸை காணோம் அப்படின்னும் அந்த பர்ஸ்ல விலை மதிப்புள்ள பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை கேட்ட ஜோஸ்வா மற்றும் ஜீனி இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து அந்த பர்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. எரிக்காவுடைய கேம் பிளான் படி இவங்க அந்த பர்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உயிர் பழச்சுக்குவாங்க. சப்போஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னா இன்னைக்கு அவங்கள கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி தேடிட்டு இருந்த ஜோஸ் மற்றும் ஜீனியால அந்த பர்ஸை கண்டுபிடிக்க முடியல. சோ உடனடியா பெஞ்சமின் கேம்ல ஒரு பார்ட்டா, நீங்க தான் அந்த பர்ஸை திருடிட்டு இப்ப தேடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஜோஸ் மற்றும் ஜீனியை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஷாக்கான ஜோஸ் மற்றும் ஜீனியோ, இல்ல நாங்க எடுக்கல, நாங்க எதுக்கு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெஞ்சமினோ தன்கிட்ட இருந்த கன் எடுத்து நீட்டி ஒழுங்கா பர்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்றான். அப்போ இல்ல எங்க கிட்ட இல்ல அப்படின்னு ஜோஸ்வா மற்றும் ஜீனி பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியா, அப்ப உங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே கலட்டுங்க அப்படின்னு பெஞ்சமின் சொல்றான். ஜோஸ்வா மற்றும் ஜீனி இரண்டு பேருமே அவங்களுடைய டிரஸ் எல்லாத்தையுமே கலட்டுறாங்க. அதே நேரத்துல பயத்துல பக்கத்துல இருந்த பாத்ரூம் குள்ள ஓடி போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் ஜோஸ் அந்த பாத்ரூம் குள்ள இருந்த ஜன்னல் கண்ணாடி வழியா தப்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. அந்த சமயத்துலதான் அவருடைய உள்ளங்கை ரேகை அந்த கண்ணாடியில பதிஞ்சிருக்கு. அப்ப வெளியிருந்த பெஞ்சமினோ பாத்ரூம் உடைய கதவை பார்த்து 4 முறை ஷூட் பண்ணிருக்கான். அதுல ஒரு புல்லட் ஜோஸ்வா மேலையும் பட்டிருக்கு. பாத்ரூம் உடைய கதவும் ஓபன் ஆகுது. அப்ப உள்ள வந்து பார்க்கும் பொழுது ஜோஸ்வா பாத்ரூம் குள்ள கீழே விழுந்து கிடக்குறாரு. அதை பார்த்த பெஞ்சமின் ஜோஸ்வாவுடைய தலையிலேயே ஷூட் பண்றான். அதற்கு பிறகு பாத்ரூம் உடைய சிங்குக்கு அடியில் ஒளிஞ்சிருந்த ஜீனியை பார்த்து எரிக்கா ஷூட் பண்ண ட்ரை பண்றா, ஆனா புல்லட் மிஸ் ஆகி செவுத்துல படுது. அப்ப எரிக்கா தன் கிட்ட இருந்த கத்தியை வச்சு ஜீனியுடைய வலது வயிற்று பகுதியிலேயே குத்தி கொலை பண்ணிருக்கா. அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு இது எல்லாத்தையுமே கிளீன் பண்றதுக்காக எரிக்கா டிடர்ஜென்ட எடுத்துட்டு வரும் பொழுது அங்கிருந்த ஹாட் டப்ல ஜோஸ்வா மற்றும் ஜீனியுடைய 2 தலைகளும் மிதந்துட்டு இருந்திருக்கு. அதற்கு நடுவுல பெஞ்சமின் ரிலாக்ஸா இருந்திருக்கான். அப்போ ஜோசோவுடைய தலையிலிருந்து நோண்டி எடுக்கப்பட்ட புல்லட்ஸ பெஞ்சமின் எரிக்கா கிட்ட கொடுத்துட்டு இத ஒரு ட்ரோஃபியா நினைச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்த 24 மணி நேரங்களுக்கு டிஸ்மெம்பர் பண்ண பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே குப்பை தொட்டிகளை கொண்டு போய் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு பாத்ரூம் டோர் லாக் மற்றும் சில கிளீனிங் சப்ளைஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க. புது பாத்ரூம் டோர் லாக்கை ஃபிட் பண்ணிட்டு பாத்ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணிருக்காங்க. அதற்கு பிறகு அடுத்த நாள் எப்பவும் போல ஜாலியா போய் பீச்ல
நார்மலா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எரிக்கா தன்னுடைய வலது வயிற்று பகுதியில ஒரு டேட்டோ குத்திக்கிறா. அது எதுக்கு அப்படின்னா, ஜீனிய அந்த இடத்துலதான் குத்தி கொலை பண்ணிருக்கா. அதன் ஞாபகமா நான் அதே இடத்துல டேட்டோ குத்திக்கிட்டேன் அப்படின்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கா. இந்த கேஸ்ல மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிள் ஃபன் அண்ட் த்ரில்லுக்காக தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க இந்த சைக்கோ கப்பல்ஸ். ஃபாரன்சிக்குடைய உதவி இன்வெஸ்டிகேட்டர்ஸுடைய செமையான இன்வெஸ்டிகேஷன் தான் இவங்களை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணியிருக்கு. எப்பவுமே ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்மளுடைய பல வீடியோக்களை அதை நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குற நிறைய பேருக்கு அது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். டிஃபைட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பெஸ்ட்டான கமெண்ட் அடுத்த வீடியோவில் வரும். எரிக்கா தான் இந்த கொலைக்கு முக்கியமான காரணமாக இருந்து இந்த கொலையை பண்ண சொல்லியிருக்கா. எரிக்காவுடைய கன் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதால எரிக்காவிற்கு 2 கொலைகளுக்கான லைஃப் சென்டென்ஸ் பிளஸ் 20 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்படுது. பெஞ்சமினுக்கு ஜோஸ்வாவை மற்றும் கொலை பண்ண குற்றத்திற்காக 38 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்படுது. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.